ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காலபுருஷ தத்துவத்தின் பன்னெண்டாவது ராசியான அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஒரு நட்புக்காகவே வாழக்கூடிய ஒரு அருமையான ராசியான நம்ம மீன ராசியை பற்றி பார்க்கலாம் இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னாலே எனக்கு ஒரு ஆராய்ச்சி ரீதியாக அடியனுக்கு கட்டுற விஷயங்கள் வந்து குருஸ்தானத்தில் இருக்கிறதும் உறுதியாக இதில் எத்தனையோ குருமார்கள் வந்து மீனராசியில் இருப்பாங்க ஜோதிட கலையில் அதே மாதிரி இந்த மந்திர யந்திரம் அந்த சம்பந்தமான விஷயங்களில் அதே மாதிரி பூஜைகள் புனஸ்காரங்களில் வந்து நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஒரு எத்திக்ஸோடு வாழக்கூடிய அமைப்புகள் அடுத்தவங்க மேலே தப்பே செஞ்சுட்டாலும் அதை போய் மன்னிப்பு கேட்டுட்டு ஆமா நான் தப்பு செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பண்புகள் உள்ளவர்கள் நிறைய பேர் வந்து மீனராசி அன்பர்களாக இருப்பீங்க இந்த மீனராசி அன்பர்களுக்கு இதை நான் எப்படி சொல்லுவேன்னா சில பேர் விரய குருன்னு சொல்லி பயமுறுத்திடுவாங்க இதை சுப விரய குருவாக மாற்றிட்டிங்கன்னா இதுவே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடும் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் ஒரு அசட் கிளாஸ் அசட் கிளாஸ்ன்னு சொல்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்களான நம்ம வீடுகள் வாங்குறதோ இல்லை நிலங்கள் வாங்குறதோ அதே மாதிரி இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வகையான எப்படி சொல்லலான்னா ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பொருளை வாங்கி டம்ப் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பத்து ரூபாய் இருக்குது சரி நமக்கு ஒரு இருபது ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அதை வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வச்சிட்றது கொஞ்ச காலம் கழித்து விற்கும் அப்படின்னு சொல்ல மாதிரி அதை பெரிஷபிள் இல்லாமல் அழுகக்கூடிய பொருள் இல்லாமல் அழுகாத பொருளை எடுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது கொஞ்ச காலம் கழித்து விற்கக்கூடிய அமைப்புகள் இது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன்னு சொல்லக்கூடியது எப்பயுமே வருஷத்துக்கு சொல்லுவோம் இந்த வருஷம் மட்டும் அஞ்சு மாதம் தான் வரும் இது சில பேர் ஒரு வருஷம் இருக்குதுன்னா சொல்லி பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது அஞ்சு மாதம் தான் இருக்கும் டீட்டெயிலாக ரிசர்ச்சாக போய் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று மாதத்துலேருந்து நாலு மாதம் தான் இந்த பலன் வரும் அதுக்கப்புறம் மாறிடும் ஏன்னா அந்த குருவோட அந்த பார்வை வர 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 அந்த டிகிரிஸ் மாற 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 அதோட தன்மைகள் மாறிண்டே வரும் ஸோ அந்த மாதிரி அந்த அடிப்படையில் இந்த அஞ்சு மாத காலங்களுக்கு மட்டும்தான் இதோட பலன்கள் இருக்குன்றதுனால ரொம்ப பயந்துக்க வேண்டாம் இந்த டயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் பழைய ரீதியான உள்ள மிகப்பெரிய பகையாக இருந்தாலோ பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த டயத்தில் நீங்கள் சுமூகமாக போயிடுறது நன்மையை கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடியவர்கள் இல்லைன்னா நீங்கள் அவங்களையே நீங்கள் துரோகியாக நினைக்கக்கூடிய அன்பர்கள் நண்பர்களாக இருந்தவங்க கூட பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய தலைவலியாக வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த பகை பாராட்டாமல் அவங்கக்கிட்ட நட்பு ரீதியாக போயிடுறது வந்து நன்மையை கொடுக்கும் அதே போல் இந்த டா இந்த காலங்களில் வந்து தெய்வம் இந்த தெய்வ வழிபாடில் வரும்பொழுது அந்த தெய்வத்தை வந்து எவ்வளோ எவ்வளோ அப்பிரீதி பண்ண முடியுமோ ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெய்வம் வந்து நிறைய பசி எடுக்கும் சில நேரங்களில் அந்த தெய்வத்துக்கு நிறைய உணவு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அந்த காலங்கள் கோச்சார ரீதியாகவும் சரி ஜாதக ரீதியாகவும் உண்டு அந்த மாதிரி விஷயங்கள் வர்ற காலங்கள் மாதிரி நீங்கள் இதை எடுத்துட்டு நிறைய படையல்கள் போடுறதும் நிறைய உணவு கொடுக்குறதும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டே வர்றதும் ரெகுலராக பண்ணுறதும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒருவேளை ஜோதிடராக இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார் அந்த குருவை போய் பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தை இல்லை நீங்கள் யாரை நம்புறீங்களோ அந்த ஜாதகத்தை போய் பார்த்துட்டு அவர் மூலமா ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது குரு வந்து இதுதான் நடக்கும்னு சொன்னால் அது நடக்கும் சில நேரங்களில் புரிஞ்சுக்கணும் பல நேரங்களில் அது சத்தியமும் கூட அப்படிங்கும்பொழுது அந்த குருவை போய் பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடு ரீதியான பரிகாரங்கள் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி வீடு விட்டு வீடு மாற்றக்கூடிய இடங்களும் இடம் விட்டு இடம் மாற்ற ஒரே ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா தொழில் ரீதியான மாற்றங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள்னால் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு தொழிலே பண்ணிட்டுருக்கீங்கன்னா வேறு ஏதாவது தொழிலே மாற்றிடுவான்னு சொல்லக்கூடிய சிந்தனைகளும் வரும் அதை நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா இருக்கிற இடத்த விட்டுட்டு இல்லாத இடத்துக்கு ஆசைப்படுறது வந்து அவ்வளோ விசேஷம் கிடையாது இந்த அஞ்சு மாதத்துக்கு அதை செய்ய வேண்டாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் கார் மாற்றலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராவது சொன்னால் அதை விரயத்தில் சுப விரயத்தில் கிடையாது அது டெப்ரிசியேஷன் வேல்யூவில் தான் வரும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம் லேண்டு வாங்கி போடலாம் வீடு வாங்கலாம் ஒரு அசட் கிளாஸ் ரெடி பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் ரீதியான அழுகாத பொருள்களை நீங்கள் எடுத்து வச்சுட்டு வரும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை நான் வெஜிடேரியன் பூஜைகள் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குல வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ ஏன்னா இப்படி தான் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த சுவாமியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குலதெய்வ பூஜையாக இருக்கலாம் உங்கள் வகையறால வரக்கூடிய பூஜைகள் வந்து உங்கள் குல வழக்கப்படி எப்படி இப்படி பூஜை செஞ்சு நீங்கள் பண்ணிங்களோ அந்தபடி தான் பண்ணணும் இப்போ நாங்கள் டிவியில் சொல்கிறோன்றதுக்காக நாங்கள் சொல்கிறத மட்டுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது உங்கள் குடும்ப வழக்கத்தில் என்னென்ன முறைகள் உண்டோ அந்த நேம அனுஷ்டானத்தையும் கடைப்பிடிக்கணும் ஒருத்தர் வந்து சொல்லிடுறோம் அப்படின்றதுக்காக நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது சாமிக்கு வைக்கக்கூடாதுன்றதுனால நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க குறிப்பாக அதில் நிறைய மீனராசி அன்பர்கள் கேட்குறதுனால சொல்கிறேன் அப்போது அது வந்து தப்பு ஏன்னா உங்களுடைய கஸ்டம்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஒரு காளி தேவிக்கு என்ன உணவு கொடுக்கணும்னு உங்கள் பாட்டங்க முப்பாட்டங்க கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும் கருப்பண்ணசாமிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் மாடர் சாமிக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த கஸ்டம்ஸை விட்டு வெளியே வராமல் இந்த டயத்தில் நீங்கள் தெய்வத்தோட பிடியில் இருந்துகிட்டே இருக்கிறது வந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி வண்டி வாகனத்தில் போகும்பொழுது ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா விடாமல் அருகம்புல் வந்து நீங்கள் பிறந்த நாளில் பிறந்த நாள்னா டேட் ஆஃப் பர்த் கிடையாது என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் விடாமல் அருகம்புல் வச்சுட்டு வர்றது உங்கள் கார்லேயே கொஞ்சோண்டு அருகம்புல் வச்சுட்டு வர்றது ருத்ராட்ச மாலையை எடுத்து ருத்ராட்ச மாலையை உங்கள் காரில் கட்டி விட்டுறது அதான் பஞ்சமுக ருத்ராட்சம் அதில் ருத்ராட்சமாக பார்த்துக்கணும் அதில் வந்து அந்த நூற்றி எட்டு மணியாக இருந்தாலும் சரி ஐம்பத்தி நாலு மணியாக இருந்தாலும் சரி இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு ஓம் மக்கரதுண்டாய ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாயே ஹும் ஸ்வஹா ஓம் மக்ரதுண்டாய ஹும் ஸ்வஹான்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மந்திர மந்திரிச்சு 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 இதை நீங்கள் போட்டுக்கிறது ஆக்சிடென்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிக்கலாம் ஒருவேளை அந்த பஞ்சமுக ருத்ராட்சம் உங்களுக்கு வேணும் என்கிட்ட மணிமலையாக தான் இருக்கும் என்கிட்ட ஒத்த ருத்ராட்சம் கிடையாது ஒரு வேலை வேணும்னு கேட்குறவங்க அதுக்கு நான் கண்டிப்பாக கட்டணம் வாங்குவேன் ஒருவேளை விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக எங்கிட்ட வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா விடாமல் லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து நீங்கள் செஞ்சுகிட்டே இருக்கிறது வியாழக்கிழமை வியாழக்கிழமை செஞ்சுட்டே வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் ஒருவேளை லக்ஷ்மி குபேரோட திருவுருவப்படம் உங்களுக்கு ரியலான ஃபோட்டோ குபேரரோட அது வேணும்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இலவசமாக அனுப்பிச்சி வச்சுருவோம் நீங்கள் அதை ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுக்கலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றதும் கூட வந்து சிவலிங்கம் வச்சுன்னு பானலிங்கம் வச்சு நீங்கள் பண்ணுறது ஏன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஏன்னா அவரை வெளியே கொண்டு வந்ததே குபேரரை யார் கொண்டு வந்தார்னா சிவபெருமான் தான் கொண்டு வந்தார் ஸோ அவர் என்றைக்குமே நீங்கள் சிவனை முன் வச்சு நீங்கள் குபேரரை கூப்பிடும் பொழுது நல்ல மாற்றம் வரும் அதுவே லக்ஷ்மி குபேரரோட விஷயங்கள் பண்ணும்போது நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் ஐஸ்வர்யேஸ்வரரோட திருவுருவ படத்தை பின்னாடி வச்சுட்டு லக்ஷ்மி குபேரரோட படத்தை முன்னாடி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து சிவலிங்கத்தையோ இல்லை பானலிங்கத்தையோ வச்சுக்கலாம் ஒருவேளை பானலிங்கம் வேணும்னு கேட்டாலும் இலவசமாக தான் சென்னை திருச்சி ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இலவசமாக வாங்கிக்கலாம் அது ஒருவேளை நீங்கள் வெளியூர்லயோ வெளிநாட்டில் இருந்தீங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்துல உங்க வீடு தேடி அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் டைப் பண்ணீங்கன்னா இதே மாதிரி ராசி பலன்களும் சரி அதே மாதிரி வந்து தாந்திரிக ரீதியான சாஸ்திரங்கள் பற்றியும் நிறைய சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த குலதெய்வ கட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த டயத்துல வந்து குலதெய்வ கட்டுனா குலதெய்வம்னால் கட்டிலாம் போட முடியாது குலதெய்வம் மறைஞ்சிருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு இது சுப விரயமான குருவாக இருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய பயிற்சியாக மாறும்னு சொல்லிட்டு இந்த குரு பயிற்சிக்கு பலன்களை நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி வாழ்த்து சொன்னவங்களுக்கும் அதே மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி சொன்ன அத்துணை அன்பர்களுக்கும் மிக்க நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா உங்களுடைய தான் நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்